ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆட்டு ரத்தம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போகிறோம். இதுக்கு வந்து நான் ரத்தத்தை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். ரத்த பொரியல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது கூட நம்ம வச்சுருக்க ரத்தம் வச்சுருக்க பவுலை வந்து இது கூட வைக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து டபுள் பாயில். இப்போ வச்சாச்சு, தண்ணி வந்து சூடானோன்னு நான் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் அதை வந்து லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துருச்சா வேகலையான்னு. இப்போ இது வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அது கூட பட்டை ஜாமான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் இடித்த சோம்பு சேர்த்துக்கிறேன், மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் பண்ணி, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட தண்ணி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கலந்த மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ப நீங்கள் இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ரத்தத்தெல்லாம் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வெந்தோன்னே நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சு. இது கூட நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து சோம்பு கூட பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வச்சுருக்க ரத்த கட்டியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தால் போதும், தேங்காய் சேர்த்துருக்கதால ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நான் இது கூட லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கம கமனு ரத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் புலாவ், நார்மல் ரைஸ் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.